தெரியலையே ஆக்சுவலாக நாங்கள் அந்த ரோஸ் கார்டன் வந்திருக்கோம். நாங்கள் நின்ன இடம் வந்து இடம் பேர் தெரியல, அது ஆக்சுவலாக சென்டர் ஆஃப் த சிட்டி என்னன்னு தெரியல, இண்டஸ்ட்ரியல் ஃபேஸ்னு போட்டு இருந்தது. ஆனால் அதுக்கு பக்கத்தில் எந்த ஒரு ஹைரேஸ் பில்டிங் எதுவுமே கிடையாது, எல்லாமே பெரிய பெரிய ஆஃபீஸஸ்லாம் இருக்குது, ஸ்கூல்ஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் அது சென்டர் ஆஃப் த சிட்டியான்னு தெரியல. பட் இது வரையும் வந்து நாங்கள் ஒரு ஹைரேஸ் பில்டிங் கூட பார்க்கவே இல்லை. எந்த ஸ்டேட்டு மக்களையுமே இங்கே பார்க்க முடியுது, அதுவே வந்து ஒரு சூப்பராக இருக்குல்ல. நல்லா இருக்குது, சிட்டி நல்லா இருக்குது, நல்ல சுத்தமான சிட்டியாக இருக்குது. இப்போ நம்ம இந்த ரோஸ் கார்டனில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மலருக்கு மயங்காத மனமே இல்லைங்க, அதுவும் ரோஜாக்களுக்கு மக்கள் மத்தியில் ஒரு தனி மவுஸ் இருக்குங்க. இந்த மலருக்கு சீசன் அப்படிங்கிறதே கிடையாது, ஆண்டு முழுதும் பூக்கிற தன்மை வந்து இருக்குது. சண்டிகரில் இருக்கிற இந்த ரோஜா பூங்கா வந்து இந்த ஊருக்கு ஒரு மணிமகுடம் மாதிரி இருக்குதுங்க. ரோஜா அப்படின்னா நிறைய பேசிக்கிட்டே போகலாங்க. ஒரு 10 சிவப்பு நிற ரோஜாக்களில் இங்கேருந்து எடுத்து நீ தான், நீ மட்டும்தான் என் வாழ்க்கையில் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக ப்ரப்போஸ் கூட பண்ணலாம். மண்டிட்டு காதலை சொல்ல காதலனுக்கு ஒரு சிவப்பு ரோஜாவின் உதவி தாங்க தேவைப்படுது. காதலை ஏற்க மறுக்கின்ற காதலியின் கோபத்துக்கு கூட அந்த ரோஜாவில் இருக்கிற முல்லை தான் ஊமையாக கவிஞர்கள்லாம் சொல்லுவாங்க. காதலர்களுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாரையும் கவர்ற ஒரு பூ அப்படின்னா ரோஜா பூ தான். ரோஜா பூ வந்து தோன்றினது வெளிநாடாக இருந்தாலும், அதாவது வெளிநாட்டில் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கதை, ஒரு காதலி வந்து தன் காதலனுக்காக வடித்த கண்ணீர் துளிகள்லேருந்து தான் ரோஜா தோன்றினதாக ஒரு கட்டுக்கதை கூட சொல்லுவாங்கங்க. அது எப்படி இருந்தாலும் இன்றைக்கி நம்ம நாட்டிலையும் எல்லார் மனசுலையும் நிறைஞ்சிடுச்சு இந்த ரோஜா. ரோஜா தனது வண்ணம் மற்றும் அழகால் நம்ம கவர்ந்தாலும் அதில் நிறைய மருத்துவ குணம் கூட இருக்கிறதா சொல்கிறாங்க. இங்கே ஃபோட்டோ எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு ஃபோட்டோவுக்கு 150 ரூபாய் 2 நிமிஷத்தில் தந்துடுறேன்னு சொன்னாங்க. நானும் 100 ரூபீஸ் தரேன்னு சொன்னேன். ஓகே சொல்லியிருக்காரு. எங்களை இப்போது அந்த ரோஸெல்லாம் இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. ஃபோட்டோ எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ரோஸ் கார்டனோட பேர் வந்து ஜாகிர் உசேன் ரோஸ் கார்டனுங்க. இது கிட்டத்தட்ட 40 ஏக்கர் பரப்பளவில் இருக்குது. நிறைய வகையான ரோஜா செடிகள் இங்கே இருக்குதுங்க. இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதி ஜாகிர் உசேன் பெயரால் இது வந்து அழைக்கப்படுது. மொஹீந்தர் சிங் ரந்தாவா அப்படிங்கிறவர் சண்டிகரோட முதல் தலைமை ஆணையராக இருந்திருக்காரு. அவரோட வழிகாட்டுதலினால் 1967 இந்த ரோஜா தோட்டம் உருவாக்கப்பட்டிருக்குதுங்க. இந்த தோட்டம் வந்து ஆசியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ரோஜா தோட்டம் அப்படிங்கிற பெருமையை பெற்றிருக்குது. இந்த தோட்டத்தில் ரோஜாக்கள் மட்டுமின்றி நிறைய மரங்கள்லாம் கூட இருக்குதுங்க. இங்கே தோட்டத்தை கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்தோங்க, அப்புறம் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தது. இப்போது நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் இந்த ஃபோட்டோவை எடுக்க ஐடியா பண்ணோம். பட் எப்படி பண்ணலாம் அப்படின்னாக்கா, நம்ம இந்த இடத்துக்கு வரும்போது ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணி ஃபோட்டோவை எடுத்துடலாங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு 10-20 மினிட்ஸ் இங்கே சுற்றி பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னாக்கா, அவங்க கரெக்டாக வந்து இந்த ஹாட் காப்பி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம லாஸ்ட் மினிட்ல டிசைட் பண்ணோன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 20-25 நிமிஷம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபோட்டோ எடுக்கிற ஐடியா இருந்தால் உள்ளே நம்ம வந்த உடனே வந்து எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இது கரெக்டான ப்ரைஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டவுட் வரும். அதாவது அவர் 150 ரூபீஸ் சொன்னார் ஒரு ஹாட் காப்பிக்கு. நாங்கள் 100 ரூபீஸ்னு சொன்னோன்னா அவர் ஓகே சொல்லிட்டாருங்க சட்டுன்னு. எனக்கு டவுட்டாக இருந்தது இது கரெக்டான ப்ரைஸா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரியல. பட் ஆனால் அது கொஞ்சம் அதிகமான ப்ரைஸ் தான். கரெக்டான ப்ரைஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோக்களில் பார்க்கலாங்க. ஏன் அடுத்த வீடியோ அப்படின்னு சொல்கிறேன்னா, இதை பார்த்துக்கிட்டே வரும்போது தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது, எப்படியெல்லாம் நம்ம பேசணும் அவங்கள்ட்ட அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இப்போ வரைக்கும் வந்து நம்ம ஒரு காப்பிக்கு 100 ரூபீஸ் சொல்லியிருக்கோம். இடையில வந்து கார்டனுக்குள்ளே பேல்பூரி விற்றாங்கங்க, ஆனால் நாங்கள் சாப்பிடல, ஆல்ரெடி நாங்கள் சாப்பிட்டுட்டோம் அப்படிங்கிறதுனால இங்கே ரொம்ப ஃபேமஸ்ங்க இது. இந்த ஃபோட்டோ எடுக்கிற வரைக்கும் அவங்க வந்து ஹார்ட் காப்பி மட்டும்தான் கொடுப்பாங்கன்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் எங்களுக்கு திடீர்னு ஒரு ஐடியா வந்தது, நாங்கள் சாஃப்ட் காப்பியும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கேட்டு வாங்கினோம். நெக்ஸ்ட் வீடியோக்களில் என்ன ப்ரைஸ், நம்ம எப்படி அவங்கள்ட்ட பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாங்க. காபி ஆகே ஜூலி வகேரா பச்சோக்கே
ओके ठीक है सर मैंने किया तो तुम्हारा वेट करना है ओके ओके आ जाओ घूम के हां ओके ठीक मैं थोड़ा पास करो हां ओके सर 40 ஏக்கருங்க 40 னா 40 னா 40 னா நாங்க இங்க வந்து இந்த ஹிந்தி கத்துக்கிட்டோம் அதாவது 40 ஏக்கரா ரோஸ் இருக்காது சும்மா ஒரு கண்துடைப்பு மாதிரி இருக்கும் அப்படி நினைச்சோம் அப்படி எல்லாம் கிடையாதுங்க சூப்பரா இருக்கு எல்லா வகையான ரோஸுமே இங்க இருக்கு கலர் கலரா இருக்கு பார்க்கவே ரொம்ப கண்ணுக்கு அமேசிங்கா இருக்கு ஆமா நீங்க வந்து பாருங்க வந்தீங்க பாருங்க இதே சொல்லுங்க वान रोज़ है ये डार्क रोज़ नरेया पेरी ये वंदी कुटो कुटमा वरांगा नल्ला वे रश्शा रख रोज़ गार्डन हाँ अभी इस क्रेज़ में लगाना गीला होगा हम्म ये कौन ट्रक हाँ खाते हैं ना क्या वाव ओके कवर में डालो ओके मेरा मेरा अभी जो शान मेरा तुम्हारा का मेरा वेट करना है क्या था ना अच्छा ठीक ना कितना 900 देख सॉफ्ट कॉपी नहीं है सॉफ्ट कॉपी का अलग से लेना है क्या सॉफ्ट कॉपी लेना है हाँ हाँ सॉफ्ट कॉपी भी चाहिए हाँ लिख के भेजो अलग से चार्ज लगेगा उसका कितना इसका सॉफ्ट कॉपी का सॉफ्ट कॉपी 30 रुपीस पर फोटो सॉफ्ट कॉपी रखो देना है सॉफ्ट कॉपी हाँ फाइल लिख के भेजना है व्हाट्सएप पे மூன்று விதமான போர்டு உள்ள கார் வந்து இந்த ஒரு ஸ்டேட்ல தான் இருக்கு கரெக்ட்டா